இன்றைக்கி நான் நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, நெல்லிக்காயை சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியும் ஊற்றி வேக வைக்கணும். அப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி உளுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாயை கொஞ்சம் பெரிய பீஸாட்டையும் நறுக்கியிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கறிவேப்பிலை, அப்புறமா அந்த பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கத அதில் போடணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காயத்தூள், 1 டீஸ்பூன் வெந்தயத்தூள், இவ்வளவும் போட்டு நல்ல கிளறி கொடுத்து அந்த நெல்லிக்காய் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தண்ணி பாக்கி இருக்குது, அதையும் அதில் கொட்டணும். அப்புறம் 2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு சால்ட்டு போட்டு நெல்லிக்காய் அவிச்சிருக்கிறதுனால லாஸ்ட்டில் குறவுனா போட்டால் போதும். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, போட்டு நல்ல கிளறி கொடுத்து இந்த நெல்லிக்காயையும் தூக்கி அதில் கொட்டணும். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் அதையும் அதில் பொடிச்சு போடணும். நல்லா கிளறி கொடுக்கணும். கொடுத்து சால்ட்டு எருப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.